हेलो व्यूवर्स, वेलकम टू हिनास कर चेने चैनल। இன்னைக்கு பனானா கேக் செய்யலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம், இதில் மூணு முட்டையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் எடுத்துருக்க, இது 150 கிராம் இருக்கும், இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் 3/4 கப் எடுத்துருக்க, இதில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி சேர்க்காதீங்க. இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 வாழைப்பழம் எடுத்துருக்க, இந்த துருவல்ல மீடியமாக இருக்கிற இதை வந்து துருவிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். 1 கப் மைதா எடுத்துருக்க, இது 150 கிராம் இருக்கும், இதில் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சமும் கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். துருவி வச்ச பனானாவை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் மில்க் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பனானா சேர்த்தோடனே இது கொஞ்சம் லிக்யூட் பதத்துக்கு வந்துருச்சு, அதனால் மில்க் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். சின்னமன் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லவங்கம் பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பட்டை பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். இது நான் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதோட அடிபாகத்தில் மட்டும் பட்டர் பேப்பரை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கேக் பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஈவனாக பரப்பி விட்டுடலாம். 1/10 பாதாம் எடுத்து இந்த மாதிரி சன்னமாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த பனானா கேக்கில் இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே ஃப்ளேவராக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓவனை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் வச்சு விட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆன உடனே ஒரு நைஃபால் ஒரு 4 இன்ச் இடத்துல குத்தி விட்டுடுங்க. அப்போ தான் இது நல்லா பேக் ஆகும். இல்லைனா மேலே வந்து குக் ஆன மாதிரி இருக்கும், நடுவில் வந்து பேக் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை லைட்டாக தட்டி விட்டுடலாம். அப்போ தான் இதுக்குள்ளார இருக்கிற ஏர் பபுள்ஸ் எல்லாம் வெளியில் வந்து கேக் வந்து ஈவனாக நல்லபடியாக வரும். இப்போ இதை டோஸ்டட் ஓவனில் வச்சு விட்டுடலாம். பாருங்க, பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இதை நல்லா ஆரத்துக்கு விட்டுடலாம். அதுக்கப்புறமா பீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிட்டு இருக்கு. இதோட சைட்ஸ் வந்து நைஃபால கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டர்ன் பண்ணி இதுக்கு அடியில் வச்ச பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இதை பீசஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணலை, அதனால இது வைட்டாகவே இருக்குது இந்த கேக்கு. பாருங்கள், இது ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.